ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம பார்க்க போகிறது அரிசியும் பருப்பு சாதம். இது வந்து கோவையில் ரொம்ப ஃபேமஸ். இதை செய்ய என்னென்ன பொருட்கள் தேவைப்படுதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து ஒரு டம்ளர் அரிசியும் கால் டம்ளர் பருப்பு இதில் ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஆயில் வந்து தேவைப்படுது. அப்புறம் கடுகு, வெங்காயம், பூண்டு, அப்புறமா ரெண்டு மிளகாய், ஒரு தக்காளி தேவைப்படுது. அதுக்கப்புறம் உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் பொடி, இது மட்டும் தான் தேவைப்படுது. இப்போ ஒரு குக்கரில் நமக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிக்கலாம். கடலை எண்ணெய் ஒரு சன்ஃப்ளவர் ஆயில், நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் வீதம் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்திலிருந்து பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த ப்ராசஸ் கொஞ்சம் சீக்கிரம் நடக்கணும்னா நீங்கள் சிறிதளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். சீக்கிரம் வந்து வெங்காயம் வதங்கிடும். அதுக்கப்புறமா நான் பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். பூண்டு வந்து ஒரு முழு பூண்டையுமே அப்படியே உரித்து வச்சுருக்கேன். அதை தான் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இல்லை நீங்கள் கட் பண்ணாமையும் போடலாம், அல்லது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தட்டியும் போடலாம். இதில் வந்து வரமிளகாய் 2 ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஒரு தக்காளியை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வீட்டில் போட்டிருக்கேன். இதுக்கு வந்து தக்காளி வந்து நிறைய சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இது பருப்பு சாதங்கிறதுனால ஒரு தக்காளி மட்டும் போதும். நிறைய தக்காளி ஆட் பண்ணிட்டீங்கன்னா அது தக்காளி சாதம் மாதிரி ஒரு டேஸ்ட் வந்துடும். அதனால் பாதி வந்து ஆட் பண்ணாமல் ஒரே ஒரு தக்காளி மட்டும் ஆட் பண்ணுங்கள். இப்போ வந்து உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் எல்லாம் அது போட்டுவிட்டேன். இப்போ இது வதங்கின உடனே நம்ம ஊற வச்சுருக்க பருப்பு ப்ளஸ் அரிசி இதுக்குள்ளே போட்டுடலாம். இதுக்கு வந்து நார்மலாக எவ்வளோ தண்ணி ஊற்றணும்னா ஒரு டம்ளருக்கு ஒரு டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி தான் ஊற்றணும். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி 4 விசில் விடுறேன். 4 விசில் முடிஞ்சதும் ஃபுல் ப்ரெஷரும் போன உடனே நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் சாதம் எவ்வளோ உதிரி உதிரியாக நிற்குது. இது ரொம்ப ஹெல்தியான சாப்பாடும் கூட. அரிசி பருப்பு சாதம் தயார். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.